ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு எல்லோரும் வீட்லேயும் வழிபடுற லக்ஷ்மி குபேர வழிபாடு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அம்மா வழிபட்டுருக்குறாங்க. அந்த வீடியோவை நான் இன்றைக்கி பதிவிட்டுருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானை வழிபட்டோம் நாங்கள். முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபட்டு அவருக்கு ரெண்டு தீபம் ஏற்றுனாங்க அம்மா, பாருங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் பாருங்க, லக்ஷ்மி குபேரரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. இங்கே லக்ஷ்மி குபேரர் 108 காயின், 5 ரூபாய் காயின் வச்சும், அதில் அம்மா கொஞ்சம் குங்குமம், அப்புறம் வந்துட்டு புஷ்பம் இதெல்லாம் வச்சு வழிபட்டாங்க. அவருக்கு பிடித்தமான இனிப்பு, இனிப்புனா குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா லக்ஷ்மி தாயாருக்கு அம்மா பால் வச்சு வழிபட்டுருக்குறோம் நாங்கள். நெய்வேத்தியமாக அம்மா பால் செஞ்சாங்க, பால் வச்சுருக்குறோம். அப்புறம் தண்ணி, மஞ்சள் குங்குமம் பாருங்கள், 108 காயின் வச்சு வழிபட்டாங்க. அப்புறம் விளக்கு ஏற்றிருக்குறோம், நெய் விளக்கு ஏற்றினோம். அப்புறம் பாருங்கள், இது லக்ஷ்மி குபேரரோட ஃபோட்டோ. இதுக்கும் பூவு பொட்டெல்லாம் வச்சு அலங்கரித்து வச்சுருக்குறோம் சாய்நாதர். இதுதான் அம்மாவுடைய பூஜை ரூம் வழிபாடு, இன்றைக்கி அம்மா வழிபட்டது லக்ஷ்மி குபேரர் பூஜை. எங்கள் வீட்டில் இன்றைக்கி அம்மா செஞ்சாங்க, காலையில் செய்யலை, மாலை பொழுது தான் அம்மா வந்துட்டு வழிபட்டாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் பதிவிட்டுருக்கிறேன், பாருங்கள். 108 காயின், சில பேர் இந்த காயினை ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வழிபட்டிருப்பீங்க, ஆனால் அம்மா வந்துட்டு 108 5 ரூபாய் காயினு கடந்த 2-3 வருஷமாகவே இந்த காயினை வச்சு தான் வழிபட்டுருக்குறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே. ஓகே, பாய். நீங்களும் உங்கள் வீட்டில் வழிபட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி குபேரர் வழிபாடு உங்கள் வீட்லேயும் நடந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள்.